வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN90 பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது யூடியூப் தம்ப்நெயில என்ன வச்சுருக்கணும், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது சிகரெட் வாங்க சொன்ன ஒரு கஸ்டமர், ஓகேவா? ஸோ நான் வாங்கி கொண்டு போனேன்னா இல்லையா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ எனக்கு ஒரு ஆர்டர் வருது. அதாவது இந்த 8 நாள் நான் லாஸ்ட் டைம் வீடியோ போடலைல, அந்த 8 நாளுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் தான் இது, ஓகேவா? அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் தம்ப்நெயிலில் வச்சுருந்ததுக்காக, ஓகேவா? ஒரு 12 காலம் இருக்கும் ஒரு ஆர்டர் வந்துச்சு, இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வந்துச்சு. இந்த இன்ஸ்டாமார்ட் ஆர்டரில் வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்ட கஸ்டமர்ட்டு ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு சிகரெட் ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, எனக்கு அவர் ஏதோ ஒரு நேம் சொன்னார், அந்த பிராண்ட் நேம் சொன்னார், தெரியல அதை பற்றி. இல்லை ப்ரோ, நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு வந்து நேருக்கு பழக்கம் கிடையாது, எனக்கு அது போய் வாங்க மாட்டேன். அந்த டைம் அவருக்கு ஒரு கடையும் சொன்னார், இந்த கடையில் இருக்கும் அந்த இடத்துக்கு, இப்போ நைட் ஓப்பனில் இருக்கும், நம்ம வந்து இன்ஸ்டாமார்ட்லேருந்து பக்கம், அதாவது வேளச்சேரி இன்ஸ்டாமார்ட்லேருந்து பக்கம் தான் அப்படின்னு சொன்னார். இல்லை ப்ரோ, நான் வாங்க மாட்டேன், எனக்கு அது பழக்கம் கிடையாது, நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், பட் யாருக்கும் வாங்கி கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு வாங்க அப்படின்ட்டார், ஓகேவா? ஏன்னா யாருக்கும் ஒரு நல்லது பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை கேட்டால் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாவது தண்ணி பாட்டில் வேணும், அதாவது அந்த டைம் ஓப்பனில் இருக்குது கடை, ஓப்பனில் இருக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா வாங்கி கொண்டு கொடுக்கலாம். அவங்க கேட்டாங்களா தண்ணி பாட்டிலோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சோடாவோ ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம், ஓகேவா? பட் இப்போ இன்ஸ்டாமார்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துருச்சு, அதில் எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க, எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம், ஓகேவா? உங்கள் ஜோனில் வந்து இன்ஸ்டாமார்ட் ஓப்பனில் இருந்தால் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாமார்ட் ஓப்பனில் இல்லைன்னா மற்றத்தில் கேளுங்க, பட் அது எல்லா டெலிவரி பண்ணணும். இந்த பொருளை, அதாவது சிகரெட் அப்படிங்கிற ஒரு ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து நல்ல பொருளை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, நாளைக்கு அது நல்லது இல்லை. ஏன்னா நம்ம தேவைக்கு கூட அதை பயன்படுத்திருக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்காக சொல்கிறாங்களே நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஓகேவா? நமக்கு அதனால கெட்ட பேர் கூட வரலாம், அதனால் அதை பொருளை வாங்கி கொடுக்கறது தப்பு. நான் வாங்கி கொடுக்கல, கொண்டு போய் டெலிவரி ட்ராப் பாயிண்ட் போயிட்டேன். டெலிவரி ட்ராப் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கத்தில் உள்ள ராம்நகர், அந்த ராம்நகர் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெலிவரி பண்ணுற எல்லா பார்ட்னர்ஸும் தெரியும். ரீசெண்ட் டைமில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ராம்நகர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சகதி குளம் மாதிரி தான் இருக்குது. ஒரு மழை வெஞ்சிச்சு, வெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து 2-3 நாளைக்கு வத்தவே வத்தாது, அப்படி ஒரு சில குறிப்பிட்ட தெருக்கள்லாம் அப்படியே நிற்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அது ரோடாகவே இருக்காது, ஃபுல்லாக சகதியாக இருக்கும், ரோடை ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க. அப்படி அந்த தெருக்கு நான் போக முடிச்சுனா நான் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனேன், ஓகேவா? என்ன பண்ணுற, ஆர்டர் எடுத்துட்டோமே ட்ராப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் காரணத்துக்கு போனேன். அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நைட்டு 12 மணிக்கு அப்புறம் சர்ச்சு போடுவாங்க, ஒரு 15 ரூபா போட்டாங்கன்னா அந்த 20 ரூபா வர்ற ஆர்டருக்கு வந்து 35 ரூபாயா வரும். இந்த 35 ரூபா ஆர்டருக்கு தான் நான் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறேன், 5 இல்லை 6 கிலோமீட்டர் உள்ள போயிருப்பேன். போகும்போச்சில் வந்து இதெல்லாம் சந்தித்து அந்த ஆர்டர் போட்ட கஸ்டமர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன். ஸோ அவர் மாடியில் இருக்காரு, ஸோ மாடிலேயும் போய் கொடுக்குறேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு, ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் அவர் நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பில் ஷோ ஆகும், டெலிவரி பார்ட்னருக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். சட்டுன்னு ஒரு ரேட், அதாவது ஸ்டார்ஸ்லாம் வரும், அதில் சிங்கிள் பாயிண்ட் தொடராது, ஓகேவா? நம்ம பார்க்கவே நமக்கு வச்சே தொடராது. ஸோ ஓகே, நான் தொட்டாரா, சரி மனசில் நினச்சிக்கிட்டேன், நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல நீ யோசிச்சிருக்கணும், அதாவது நம்ம வாங்க சொன்ன பொருளே ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது நம்ம தான் பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லோரும் பயன்படுத்துகிற பொருளை வாங்க சொன்னால் வேற கதை, அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை வாங்க சொன்னால் வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ சப்போஸ் அதை வாங்க முடியலன்னா ரீசன் சொல்லியிருக்கலாம், பட் இதுக்கு வந்து நான் ரீசன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என் மாட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு ரேட்டிங் இருந்துச்சு, 5-ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சு, எல்லாம் மற்ற எல்லா கஸ்டமரும் எனக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, 5-ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சு. வீக்லி இன்சென்டிவ் எனக்கு கிடச்சிது, ஓகேவா? 1800 இன்சென்டிவும் கிடச்சிது. ஏன்னா என்றைக்குமே நல்ல பொருளுக்கு, நல்ல தேவைக்கு என்ன வித நல்ல செயல்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தீய செயல்களை ஈடுபடுறத
உங்களை ஈடுபட வச்சாலும் அதில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து ஒரு உதவியும் கிடையாது. நாளைக்கு வந்து நம்ம வீட்டிலையே நம்ம அப்பா யூஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ ஓகேவா, நம்ம இப்போ அப்படி அந்த மாதிரி இருக்கும் சில நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளே மாதிரி ஒரு ஏஜில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து அதை வாங்கி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அதனால என்னோட கருத்து, நான் அதை தவற பண்ணலை, நீங்களும் தவற பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் யாரும் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் மனசாட்சி தோண்டி தவறான பொருள் கேட்குறாங்க வாங்கி கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டாம். ஓகே, இன்னும் ரெண்டு மூணு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது, அதை இந்த வீடியோவில் பேச வேண்டாம், ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக இருக்குது. ஸோ நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.